தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய பெண்மணி தொடர் சித்திரவதையால் 3 கோடி ரூபாய் வரைக்கும் வட்டி கட்டிய பகீர் சம்பவம் அம்பலமாகியிருக்கிறது. காவலரின் மனைவி உட்பட 14 பேர் சிக்கியது. எப்படி? அதுல மாச வட்டி இருக்கு, வார வட்டி இருக்கு, டெய்லி வட்டி இருக்கு. அதனால அப்பப்போ குறுக்க முடியலன்னு எல்லாத்தையுமே மொத்தமா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் வாங்கின. நேரம் ஒரே அடியா மொத்தமா 25 லட்சம் வாங்கல சார். கொடுத்த கடனுக்காக 10% முதல் 40% வரை கந்து வட்டி வசூலித்த 6 பெண்கள் உட்பட 14 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். இதில் காவலர் மனைவியும் ஒருவரும் கந்து வட்டி வசூலித்தது அம்பலமாகி உள்ளது. மனசாட்சியற்ற கந்து வட்டி கொடுமை கட்டுப்படுத்தப்படுமா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடம்பூர் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மனைவி 30 வயதான பிரவீணா. கண்ணன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். பிரவீணா கடம்பூரில் உள்ள தனது தந்தை நாராயணன் வீட்டில் இருந்து வருகிறார். பிரவீணா தொடக்கத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவருடன் சேர்ந்து பழைய வாகனங்கள் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்துள்ளார். தனது தொழில் வளர்ச்சிக்காக கடந்த 2016 கயத்தாரில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வரும் முருகன் என்பவரிடம் இருந்து 6 பைசா வட்டிக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளார். பின்னர் 2 லட்சம் ரூபாய் மீண்டும் கடன் வாங்கியுள்ளார். பிரவீணா வாங்கிய கடனுக்கு சரியாக வட்டி கொடுத்து வருவதை பார்த்த முருகன் 6 பைசா வட்டியை 10 பைசா வட்டியாக உயர்த்தி கொடுக்க வற்புறுத்தியுள்ளார். வேறு வழியல்லாமல் பிரவீணாவும் கொடுக்க தொடங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் தொழிலில் முடக்கம் ஏற்பட பிரவீணா வட்டி கொடுக்க முடியாமல் பரிதவித்துள்ளார். முருகன் வேறு ஒரு நபரை கைகாட்டி அவரிடம் பணம் பெற்று தனது வட்டியை அடைக்குமாறு முருகன் யோசனை கூறியுள்ளார். இக்கட்டான சூழ்நிலையில் தவித்த பிரவீணா முருகன் கூறிய நபரிடம் பணம் வாங்கி வட்டி கொடுக்க தொடங்கியுள்ளார். இப்படி ஒருவரிடம் பணம் வாங்கி மற்றவரின் வட்டியை அடைக்க என 48 பேரிடம் வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு பிரவீணா தள்ளப்பட்டார். நாள் வட்டி, வார வட்டி, மாத வட்டி என பல்வேறு வகையில் பணம் கொடுத்தவர்கள் பிரவீணாவிடம் வட்டி வாங்க தொடங்கினர். வெளியில் சொன்னால் தங்களுக்கு அவமானம் ஏற்படுவது மட்டுமன்றி வட்டிக்கு கொடுத்தவர்கள் தங்களை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் வெளியே சொல்ல முடியாமல் பரிதவித்து வந்தார் பிரவீணா. வேறு வழியில்லாமல் தனது 100 பவுன் நகை மற்றும் தனது தாயின் 40 பவுன் நகையை விற்பனை செய்தும் தனது தந்தையின் சேமிப்பு பணம் 20 லட்சம், தனது சகோதரனின் 19 லட்சம் ரூபாய் ஆகியவற்றையும் வட்டிக்காக கொடுத்துள்ளார். மேலும் 10 சென்ட் நிலத்தினையும் வட்டிக்கு பணம் கட்டி இழந்துள்ளார். இப்படி 6 லட்சம் ரூபாய்க்காக 3 கோடி ரூபாய் வரை வட்டி கட்டியது மட்டுமன்றி சிலரின் கடனையும் அடைத்துள்ளார். வாங்கிய முதலுக்கு மேல் பல மடங்கு பணம் வட்டியாக கொடுத்த பிறகும் அதில் 18 பேர் தொடர்ந்து பிரவீணாவை பணம் கேட்டு மிரட்டி வந்துள்ளனர். இதில் ஒரே குடும்பத்தினைச் சேர்ந்த சிலரும் பிரவீணாவிற்கு கடன் கொடுத்துள்ளதால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை மிரட்டத் தொடங்கியுள்ளனர். மேலும் பிரவீணாவிற்கு ஆதரவாக அதே ஊரைச் சேர்ந்த சரண்யா, ராணி, அந்தோணி மற்றும் பிரவீணா சகோதரர் வினோபாலா ஆகியோரையும் கந்துவட்டி கும்பல் மிரட்டத் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பிரவீணா மற்றும் சரண்யா, ராணி, அந்தோணி, வினோபாலா ஆகியோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கடம்பூர் காவல் நிலையத்திற்கு மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவிட்டார். புகாரை பெற்ற கடம்பூர் போலீசார் பிரவீணாவை மிரட்டிய முருகன், மகாராஜா, கிருஷ்ணம்மாள், குருவம்மாள், செல்வராணி, செல்வி, சிவசக்தி உள்ளிட்ட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதில் சிவசக்தி என்பவருடைய கணவர் நாராயணன் காவலராக பணிபுரிந்து வருகிறார். பிரவீணா சரியாக வட்டி கொடுத்து வந்ததை பார்த்த வட்டிக்கு கொடுத்தவர்களில் சிலர் தங்களது அம்மா, தம்பி, தங்கை மற்றும் உறவினர்கள் என ஒரு கும்பலாக சேர்ந்து பணம் கொடுப்பதும் வட்டி வாங்குவதுமாக இருந்துள்ளனர். வாகன விற்பனையில் கிடைக்கும் அத்தனை லாபத்தினையும் வட்டியாக பிரவீணா கொடுத்து வந்துள்ளார். தமிழகத்தில் கந்து வட்டியைக்காக தற்கொலைகள் அதிகமாக உள்ளது. உடனடியாக தமிழக அரசாங்கம்
இந்த கந்துவட்டி பிரமுகர்கள் மீது குண்டாஸ் நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் கந்துவட்டி என்றாலே ஜாமீனில் வெளிவர முடியாத நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து கந்துவட்டி பிரமுகர்களிடமிருந்து ஏழை எளிய அடித்தட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா ஊரடங்கு காரணமாக தொழில் முடக்கம் ஏற்பட வட்டி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதும் அவருக்கு வட்டிக்கு கொடுத்தவர்கள் வட்டிக்கு வட்டி என போட்டு பிரவீனாவிற்கு நெருக்கடி கொடுத்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நிறைய பேர்த்த வாங்கியிருக்கேன் சார், என் மூலியமா நான் ரெண்டு பேர்த்த வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சரணி அவங்க அவங்க எத்தனை பேர்த்த வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். சரி 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 சரி, அதான் இந்த பிசினஸ் பண்ற அப்படின்ட்டு தான் வாங்கினாங்க சார். சரி, இப்ப இந்த லாக்டவுன்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால யாருக்கும் எதுவுமே கொடுக்க முடியல சார். கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நாளுக்கு நாள் கந்து வட்டியினால் மக்கள் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் மறுநாளே அவர்கள் வெளியே வருவதால் புகார் அளிப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதால் கடுமையான நடவடிக்கை தேவை என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். கந்துவட்டிங்கிறது வந்து அரசால தடை செய்யப்பட்ட ஒரு இது, யாருமே கந்துவட்டி வாங்கக்கூடாது, கந்துவட்டினால வந்து தொழில் செய்யக்கூடாது, அதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதுபோல இனங்களில் கம்ப்ளைண்ட் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவர்கள் மேல வந்து எஃப்ஐஆர் போடப்படும், குண்டாஸ்லையும் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். புகார் கொடுத்த பிரவீனா மற்றும் அவரது குடும்பத்தினர் புகார் கொடுத்து போலீசார் விசாரணைக்கு பின்னர் தற்போது வரை வீட்டினை விட்டு வெளியே வரவில்லை. வந்தால் பணம் கொடுத்தவர்களால் எதுவும் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். இந்த செய்தி மட்டுமின்றி காஞ்சிபுரத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இளம் பெண் வழக்கறிஞர்கள் உட்பட நான்கு பேர் சிக்கியது எப்படி, விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.